அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோவிட்-19 கொரோனா வைரஸ் உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு சோதனை. இந்த சோதனையின் வடிவங்கள் பல்வேறு அமைப்பிலே காணப்படுவதை நாம் அவதானிக்கலாம். குறிப்பாக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு லாக்டவுன் சிஸ்டம் சமூகத்தில் பல இடங்களிலே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வீடுகளிலே பிள்ளைகளை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சோதனையும் சவாலும் கூட. நம்முடைய சமுதாயத்திலே, பொதுவாக உலகம் முழுக்க என்றாலும் குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மோசமான பழக்கம் இப்போது இடம் பிடித்து கொண்டு வருவதை நாம் அவதானிக்கலாம். அதுதான் இன்டர்நெட்டிலே பப்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு கேம். இந்த கேம் மிக ஆபத்தான ஒரு கேமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கேம் விளையாடி நிறைய பேர் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். சில நாடுகளிலே இந்த கேமுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களும் மாணவர்களும் இந்த கேமுக்கு பின்னால் மிக பாரதூரமான அளவில் கவனம் செலுத்துவதை கண்காணிக்க முடிகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கேம் முழுக்க முழுக்க ஒரு வயலன்ஸ் கேம் ஆகும். மூர்க்கத்தனமான தாக்குதல்களை மனங்களிலே பதிவு செய்கிற ஒரு கேமாக காணப்படுகிறது, எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ். அதேபோன்று இந்த கேமை பொறுத்தவரையில் வேகமாக மற்றவர்களை விளையாட வருகிறவர்களை அடிக்ட் ஆக்கக்கூடிய கேம் ஆகும். இதனால் நிறைய நேரம் வீணடிக்கப்படுகிறது. அடுத்ததாக, இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய சிறுவர்கள் இளைஞர்கள் நெட் பயன்படுத்துவதற்காக வேண்டி நிறைய பணங்களை வீண்விரயம் செய்வதை நாம் பார்க்கிறோம். நிறைய நேரத்தை வீணாக்குவதையும் பார்க்கிறோம். அதிகமான சிறுவர்கள் இளைஞர்கள் இரவில் தூங்காமல் இந்த கேமை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல இந்த கேமின் மூலம் சோஷல் இன்டராக்ஷன் மிக குறைந்து விடுகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த நேரமும் அவர்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைகளுக்குள் முடங்கி கிடந்து இந்த கேமிலேயே நேரங்களை செலவு செய்கிறார்கள். இரவு வேளைகளில் முழுக்க விழித்திருந்து விளையாடுகிறார்கள். பகல் நேரங்களில் அதிகமாக தூங்குகிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. எனவே அன்புள்ள பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் இப்போது வீதிக்கு வரவில்லை என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய ரூம்களில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் இந்த பப்ஜி என்கிற கேம் விளையாடுவதற்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுமதிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அழிவுக்கு தள்ளுகிறீர்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும். எனவே வதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே உபதேசம் செய்யுங்கள், நினைவூட்டுங்கள். நினைவூட்டுதலும் உபதேசம் செய்வதும் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் நம்முடைய பெற்றோருக்கு இந்த விஷயத்தை நாம் நினைவூட்டியிருக்கிறோம். கவனம் செலுத்துங்கள். காலம் கடந்து கை சேதப்படக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எல்லாவிதமான ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.